அனைவருக்கும் வணக்கம். நான் பேச போற தலைப்பு சுற்றுச்சூழல். மரம் அளப்போம், மலை பெறுவோம். மனிதனின் முதல் நண்பன் மரம். மரத்தின் முதல் எதிரி மனிதன். ஆயுதங்களை மனிதன் பயன்படுத்தியது மரங்கள் மீதுதான். உண்ண கனி உடலுக்கு மருந்து. நம்ம பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போய் பார்த்துட்டு வரலாமா? எனக்கு அதே நேரமாதான் இருக்கு. போய் நீங்க போய் பழம் எடுத்துட்டு வாங்க. சரி, நான் போய் பழம் எடுத்துட்டு வரேன். நீ போய் அதுக்குள்ள நீ ரெடியாயிரு. நீங்க எதற்கு இங்கே வந்திருக்கீங்க? பணத்தை மட்டும் அனுப்பிச்சு விட மாட்டீங்களா? அத்தப்பறம் பார்த்து ஒரு மாசம் ஆயிடுச்சு, பார்க்கணும்னு தாண்டானா? ஆனா போமா அங்கிட்டு. உடம்புக்கு நல்லது. பழம் எவ்வளவு செலவுக்கு? இவ்வளவு தானா? ஆமா. அடுத்த முறை வரும்போது நிறைய காசு எடுத்து வரேன். உடம்பு நல்லா பாத்துக்கியா? கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துவாங்க. நம்ம பையன் படிப்பு ஆச்சு, முடிஞ்சு போகுது. கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரி, பண்ணி வச்சிடலாம். அதனால ஏற்பாடுகள் செஞ்சு வச்சிடறேன். சம்பாதிக்கலாம். சூப்பர் ஐடியா சொல்லின்னு கேட்கறேன். அதுக்கு சீக்கிரமா ஒரு ஏற்பாடு பண்ணி ஏற்பாடு பண்ணிடலாம்டா. ஐயோ, நிமிஷம் வந்துருச்சே. வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேன். எதனோ மரம் வெட்டது கேள்விப்பட்டேன். அப்படி எல்லாம் வெட்டாதே, இயற்கை எல்லாம் அழிஞ்சு போய். அப்படிதான் செய்வேன். எங்க அப்பா வீட்டு ஆளு எங்க அப்பா வீட்டு ஆளு காடு விட்ட வீட்டு விட்ட காடு உங்களுக்கு அதை விட உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த காலத்தில் மரங்கள், செடி, கொடி, இயற்கையான காற்று கிடைக்கிறது மட்டும் அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு எதையோ அந்த காலத்துல இளங்கோ நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். சரி, இன்னும் மரங்கள்லாம் வெட்டுறேன்னு சொன்னாங்க. அப்படிலாம் வெட்டாதப்பா, இயற்கையெல்லாம் அழிஞ்சு போயிடும். சரியா? இயற்கையெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா, மரம் செடிகள்லாம் அழிஞ்சு போச்சுன்னா, நம்மளுக்கு நல்ல காற்று கிடைக்காது. சரியாப்பா? காடுகளை அழிச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய கெமிக்கல் ஃபேக்ட்ரிலாம் கட்டுறாங்க. அதனால வந்து அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிலேருந்து வர அந்த கெட்ட தண்ணிலாம் நீரில் கலக்குது இல்லையா? அதெல்லாம் நமக்கு இது பண்ணக்கூடாது. அதனால் நம்மளுக்கு நீரும் மாசடையுது, காற்றும் மாசடையுது. அதனால காடுகளை அழிக்கக்கூடாது. சரியாப்பா? ஆமாம்.